மக்களே வந்தாச்சு, துபாய்க்கு வந்துட்டோம். டெர்மினல் 2க்கு வெளியே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். மச்சான் வந்துடுறேன்னு சொல்லியிருக்காரு. மச்சானோட முதல் டீ. ஹைவேஸ்ல ஒரு இடத்துல டீ குடிச்சிட்டு இருக்கோம். டீ கராக் குளிர் மக்களே, பயங்கரமான கிளைமேட்டு. அண்ட் தென் இங்கே வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் எல்லாம் பார்த்து தான் வீடியோ எடுக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பிகாஸ் இங்கே வந்து பப்ளிக்கை அவங்க பெர்மிஷன் இல்லாமல் ஃபோட்டோஸோ வீடியோஸோ எடுக்கிறது இல்லீகல். அதனால் கொஞ்சம் பார்த்து தான் வீடியோ எடுக்கணும். பட் பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம எதுவும் தப்பு பண்ண போகிறது இல்லை. இப்படிதான் வந்தேன்னு நினைக்கிறேன். இப்படிதான் வந்தேன், ஃபர்ஸ்ட் டே இல்லை. அதனால் எனக்குமே கொஞ்சம் கன்ஃபியூஷனாக தான் இருக்குது. ஏன்னா நான் மிட் நைட்டில் தான் நான் இங்கே வந்தேன். இதானடா வந்தா ரிஜு வந்தேன். ஓ, அதுக்குள்ள போனோம், அந்த பக்கம் போயிட்டேன். பட் இப்போ ரூட் கரெக்டாக பிடிச்சிட்டேன், உள்ள போயிடலாம். சரியான குளிர். ஹாய் ப்ரோ. பள்ளிவாசல் இந்த மாதிரி ஒரு பள்ளிவாசல் நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை.
பின்னாடி பார்த்துருப்பீங்க, வேற லெவலில் ஒரு பள்ளிவாசல், அவ்வளோ ஒரு அழகு. அப்பா சொல்ல வார்த்தையே இல்லை. இப்போ தான் வந்துட்டு ஃப்ரைடே ப்ரேயர் முடித்தேன். தெரில ஒரு மாதிரி ஃபீல். ஐ லவ் யூ காட், தேங்க் யூ ஃபார் எவ்ரி திங். எல்லா புகழும் இறைவனுக்கு. ஃபர்ஸ்ட் டைம் யூஏயில் ரோடை க்ராஸ் பண்ணும்போது தான் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டேன். அதாவது ரோடை க்ராஸ் பண்ணுறதுக்கு சிக்னலில் ஒரு பாக்ஸ் வச்சுருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிட்டு வெயிட் பண்ணும், நமக்கான க்ரீன் சிக்னல் வந்த பின்ன தான் நடக்கணுங்கிற மாதிரி. நல்லா இருந்துச்சு. யூஏயில் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது கண்டக்டர் வந்து டிக்கெட்லாம் வாங்க மாட்டாங்க, இந்த மாதிரி ஒரு கார்டை ரீசார்ஜ் பண்ணி ட்ராவல் பண்ணிக்கணும். அதுவும் நல்லா இருந்துச்சு. I think I'm in love with you.